வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம்னா மார்க்கெட்டோட குவிக் அப்டேட் பார்க்கலாம். கூட பார்த்தீங்கன்னா புது ஒரு நியூஸ் வந்திருக்கு, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நியூஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா ETF ஈடிஎஃப் வந்து லான்ச் ஆயிடுச்சு. ஸோ அதோட மூவ்மெண்ட் படி மார்க்கெட் எப்படி மூவ் ஆகலாம் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து மேக்டெக்டமில் நோடாம நோக்கி பேப்பரோட டெக் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம வீடியோஸில் சொல்லுறது எல்லாமே என்னோட தனிப்பட்ட கருத்து. நீங்கள் ஏதாவது காயினில் இன்வெஸ்ட் பண்ண விரும்புறீங்கன்னா நீங்கள் உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஆர் ரிசர்ச் வந்து பண்ணிக்கங்க. நான் ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது, உங்களோட ரிஸ்க்கு நீங்கள் தான் பொறுப்பு, அப்புறம் உங்களோட லாஸுக்கும் நீங்கள் தான் பொறுப்பு. நன்றி. பார்த்தீங்கன்னா நம்ம பிட்காயின் பற்றி பேசலாம். ஸோ பிட்காயின் $66,284 கிட்ட இருக்கு. ஸோ பிட்காயின் பார்த்தீங்கன்னா ஃபைனலி நம்ம வந்து ரொம்ப நாள் ரெண்டு மூணு நாளாக வந்து பேசிட்டு இருந்த ஒரு ரைசிங் வெச் ஆஃப் இந்த 4 hour சார்ட் வந்து பார்க்கும்போது அந்த ரைசிங் வெச் பார்த்தீங்கன்னா பிரேக் டவுன் பண்ணிட்டு இப்போ ப்ரீவியஸ் ஹை வந்து போயிருக்கு இல்லையா. ஸோ அந்த சப்போர்ட் வந்து எடுத்துருக்கு. ஸோ அந்த பார்த்தீங்கன்னா அரௌண்ட் $66,100 கிட்ட வந்து வந்துட்டு இருக்கு ஓகேங்களா. ஸோ அந்த சப்போர்ட் ஜோனு, ஸோ அது கீழே வந்து நல்ல ஒரு 4 hour கேண்டல் க்ளோஸ் ஆகி அது கீழே இன்னொரு பார்த்தீங்கன்னா ஃபாலோ அப் கேண்டலாக ரெட் கேண்டல் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஃபர்ஸ்ட் சப்போர்ட்டோட வந்துடும். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 63,000 பிரேக் பண்ணிடும், அப்புறம் பார்த்தீங்கன்னா 63,000 வந்து வந்துடும். பட் 65,000 போயிட்டு ஒரேடியாக பார்த்தீங்கன்னா 63,000 போகாது. 65 பார்த்தீங்கன்னா திரும்பி 66 வந்து ரீடெஸ்ட் வந்து பண்ணலாம், இல்லை 66,500 கீழே பார்த்தீங்கன்னா ரீடெஸ்ட் வந்து பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அதை பார்த்தீங்கன்னா கீழே வந்து விளலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட் அந்த 4 hour பார்க்கும்போது ட்ரெண்ட் லைனும் பிரேக் டவுன் ஆச்சு, ரைசிங் வச்சுது. அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 20 EMA விச் வாஸ் அ குட் சப்போர்ட், இவ்வளோ வந்து போகிருக்கு நான் பம்ப்பு பிட்காயின் அப் ட்ரெண்டில் போயிருக்கு இல்லையா. ஸோ அந்த அப் ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு இருந்தேன் அந்த பார்த்தீங்கன்னா அந்த 20 EMA அந்த கிரே லைன் தான். ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு ரீடெஸ்ட் வந்து பண்ணிட்டு இருக்கு. ஸோ அது என்ன ஆக போதும் அது வந்து இப்போ தான் பார்க்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டெய்லியில் பார்க்கும்போது டெய்லியில் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஒரு ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம நேற்று வந்து பார்க்கும்போது அது பார்த்தீங்கன்னா ஒரு பேரிஷன் என்கல்ஃபிங் கேண்டலாக இருந்தது நான் வீடியோ அப்போ எடுக்கும்போது. அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் 5:30 காலையில் கிட்ட பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரே அதாவது வேறு கேண்டலாக மாறி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லைட்டாக ஒரு ஸ்பின்னிங் டாப் வந்து தெரிய வருது, ஃபாலோட் பை அ ரெட் கேண்டல். ஸோ இப்படி வந்து டெய்லி சினாரியோ நம்ம பார்க்கும்போது ஆஃப்டர் ஸ்பின்னிங் டாப்போ இல்லை ஒரு பேரிஷான கேண்டல் ஃபாலோ அப் கேண்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அது டவுன் ட்ரெண்ட் வந்து கண்டினியூ பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டவுன் ட்ரெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லலாம். ஸோ ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸு மார்க்கெட்டை திருப்பி போடுற மாதிரி ஒரு பெரிய ஒரு புலிஷான நியூஸ் வந்தால் தான் இந்த டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா அதை வந்து தவிர்த்து மேலே வந்து போகும். ஸோ அது வந்து வருதா இல்லையான்னு வந்து பார்க்கலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக க்ளோஸ் ஆகி இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டலாக தெரிய வருது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த எத்தீரியமோட சார்ட்டை வந்து பார்க்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி எத்தீரியமோட ஸ்பாட் ETFs வந்து ட்ரேடிங்கில் வந்து வந்துடுச்சுன்னு சொன்னால், ஸோ எல்லாம் எந்தெந்த கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா பிட்காயின் வந்து ஸ்பாட் ETF வந்து லான்ச் பண்ணாங்களோ அதே சேம் கம்பெனிஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த எத்தீரியமோட ஸ்பாட் ETF பார்த்தீங்கன்னா ஃபைல் பண்ணி ஆல்ரெடி இது வந்து ட்ரேடிங்கில் இப்போ போகிட்டு இருக்கு. ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா பிளாக் ராக். ஸோ பிளாக் ராக்கோட டிக்கர் நீங்கள் பார்க்கலாம் ஏதா, அதாவது ETHA-னு சொல்லலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா $25 கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபெடிலிட்டியோட ETF அது பார்த்தீங்கன்னா FETH-னு சொல்லலாம். ஸோ அது ஃபெடிலிட்டி இது கிரே ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ETH-னு இருக்குது. அப்புறமா பிட்வைஸ் இருக்குது, இன்வெஸ்கோ இது இருக்குது, அப்புறமா நெக்ஸ்ட்டு 21 shares வந்து இருக்குது. ஸோ யார் யார் பிட்காயினோட ETF லான்ச் பண்ணாங்களோ அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு. ஸோ இதில் இம்பாக்ட் என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு கேட்கும்போது இம்பாக்ட் இப்போதைக்கு ஒன்றுமே தெரில. ETF லான்ச் ஆச்சு பட் அதனால பார்த்தீங்கன்னா பிட்காயினுக்கு ஸ்பைக் வந்த மாதிரி வந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நானும் பார்த்தீங்கன்னா ஓகே எதிர்பார்த்தேன் அட்லீஸ்ட் ஒரு சின்ன ஒரு ஸ்பைக் அட்லீஸ்ட் போகும், எப்படி பிட்காயின் பார்த்தீங்கன்னா 59,000 மேலே வந்து போச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி இதுக்கும் வந்து போகும் அப்படின்னு நான் வந்து நெல்சேன் அரௌண்ட் 3,800-700 போகலாம்ன்ட்டு. பட் இன்ன வரைக்கும் அது போகலையே ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தீரியம் ETF ஹைப் வந்து இருந்தது பட் அவ்வளோ வந்து இல்லைன்னு சொன்னால். ஸோ அதனால் ETF-ஓட சார்ட் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வால்யூம் இல்லாத தான் போய்கிட்டு இருக்கு. ஏன்னா ஜஸ்ட் சம் 90-100 hour தான் ஆகியிருக்கு இந்த ETF வந்து லான்ச் ஆகி. ஸோ அதால் அவ்வளோ சீக்கிரம் நம்ம வந்து சொல்ல முடியாது இது வந்து இன்னும் வால்யூம் பெருசாக வந்து வருமா இல்லை செல்த நியூஸ் ஆகுமான்ட்டு. பட் நைட் வரைக்கும் நம்ம வந்து பொறுத்தா பார்க்கணும் ஓகேங்களா. ஏன்னு கேட்டிங்கன்னா பிட்காயினோட ETF லான்ச் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் ஆகிட்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைக் வந்ததே. ஸோ அது இப்போ அது ஆகுதா அது வந்து பார்க்கலாம். இல்லை அப்போது பார்த்தீங்கன்னா ஒரு செல் த நியூஸ் சூப்பராக வந்து ப்ளே அவுட் ஆச்சு இல்லைங்களா. ஸோ 59,000 போயிட்டு பிட்காயின் சைடு டைரெக்டாக 10 days பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 38,000 போயிடுச்சு. ஸோ எத்தீரியம் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆச்சு, டவுன் ட்ரெண்டை நல்ல ஒரு கன்சாலிடேஷனில் இப்போ இருக்கு. 4 hour பார்த்தீங்கன்னா சில பேர் இது பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட் ஆனிட்டேன் சொல்கிற வந்து ஸ்பெகுலேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பிரேக் அவுட் ஆனால் சூப்பராக வந்து இருக்கும் பட் பிரேக் அவுட் ஆகுமா இல்லையா அதுதான் வந்து கேள்வியே. நெக்ஸ்ட்டு நம்ம ETF பற்றி பேசுகிறது இல்லையா. ஸோ அந்த ETF-ல பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கிட்டத்தட்ட எவ்வளவோ வால்யூம் வந்து வந்திருக்கு. கிட்டத்தட்ட $312 million ஒர்த் ஆஃப் வால்யூம் வந்து ஃபர்ஸ்ட் 90 minutes வந்து வந்திருக்கு எத்தீரியமோட ETF-க்கு. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு
ஹையில் இருக்கிறது ஃபிடிலிட்டியோ வேனக்கம்னு சொல்லலாம். ஸோ ஐபிட்னு சொல்ல முடியாது. ஐ எத்தா இந்த பிளாக் ராக்கோட ஈடிஎஃப் பார்த்தீங்கன்னா இன்னொருக்கே லீடிங்கில் வரல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து யூஎஸ்டிடி அதாவது டாமினன்ஸ் வந்து பார்க்கும்போது பிட்காயின் டாமினன்ஸு அது பார்த்தீங்கன்னா 1 hour நல்ல ஒரு டம்ப் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா திரும்பி ட்ரெண்ட் லைன் நம்ம பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் லைன் சப்போர்ட்டாக எடுத்து மேலே பவுன்ஸ் ஆக ஆரம்பிச்சிருக்கு. டெய்லியில் பார்த்தீங்கன்னா அந்த சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிளோட அப்பர் ட்ரெண்ட் லைன் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டன்ஸாக எடுத்து ஒரு கேண்டல் வந்து ரெட் கேண்டலாக இப்போ தெரிய வருது. ஸோ இந்த கேண்டல் இப்படியே க்ளோஸ் ஆகுமா, பிட்காயின் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக இது க்ளோஸ் ஆகிடும், பட் க்ரீன் கேண்டலாக மோஸ்ட்டாக வாய்ப்பு இல்லை அப்படின்னு தோணுது. ஸோ ரிஜெக்ஷன் மோஸ்ட் ப்ராபப்ளி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டாமினன்ஸ் வந்து ஆல்ரெடி இப்போ வந்து பெருசாக வந்து ஸ்டார்ட் ஆகியிருக்கு, பட் இன்னொருக்கே பெருசாக டம்ப் ஆகலை. ஏன்னு கேட்டிங்கன்னா 55.2% வந்து பிரேக் டவுன் பண்ணிட்டு 54% கிட்ட வந்து போனால் தான் அது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டம்ப் ஆக ஒரு இண்டிகேஷன் தரும். அப்படின்னு இல்லைன்னா திரும்பி பார்த்தீங்கன்னா கன்சாலிடேஷன் ஆக வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த கன்சாலிடேஷன் இல்லை சைட்வைஸ் மூமெண்ட்டில் கூட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நல்ல சின்ன சின்ன ப்ராஃபிட்ஸ் வந்து பார்க்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேக்டெக்டமில் சிக்னல் ஃபேமிலி இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ் வந்து கொடுத்துட்ருப்பேன், ஸ்கேல்பிங் சிக்னல்ஸ். ஸோ சின்ன சின்ன ப்ராஃபிட்காக. ஸோ நீங்கள் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்கன்னா கூகுள் ஃபார்ம் இருக்கும், அதை ஃபில் பண்ணிட்டு என்ன காண்டாக்ட் பண்ணலாம். அப்புறமா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேக்டெக்டமில் சார்ஜ் ஃபேமிலி இருக்குது. ஸோ அந்த சார்ஜ் ஃபேமிலியில் இந்த மாதிரி இம்பார்ட்டண்டான ஆல் காயின்ஸோட அப்டேட்ஸ் அது ஒன்று டம்ப் ஆகுமா இல்லை பம்ப் ஆகுமா அது வந்து போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் கூட பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனே இருக்குது. ஓகேங்களா. ஸோ இந்த சிக்னல் ஃபேமிலி ரொம்ப அதிகமாக ப்ரோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா $100, $500 வைப்பாங்க, நீங்கள் வந்து அப்படியே விற்கிறீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. எல்லாருக்குமே அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸ் தான். ஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணலாம். ஸோ வேணும்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் அந்த கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த டிஎக்ஸ்ஒய் அதாவது யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்க்கும்போது நேற்று நான் சொல்லியிருக்கேன் சப்போர்ட் வந்து எடுத்துச்சு இல்லைங்களா. ஸோ ஆயிட்டுமே இப்போ திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு இன்வர்ஸான ஹெட்அண்ட் ஷோல்டர் அந்த டெய்லி சார்ட்டில் வந்து ஃபார்ம் ஆகியிருக்கு. ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் ஆஃப் ரீடெஸ்ட். ஸோ டிஎக்ஸ்ஒய் இங்கே மேலே போச்சுன்னா உங்களுக்கு தெரியும் ஆகணும் இல்லைங்களா. ஸோ போத் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இத்தீரியம் அதாவது பிட்காயினோட ஐபிட் ஷேர்ஸ் வந்து பார்க்கும்போது ஐபிட்டில் இன்ன வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து ஃபில் ஆகலை, பட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கேப் டவுனாக வந்து ஓப்பன் ஆனது. ஸோ திரும்பி பார்த்தீங்கன்னா அந்த கேப் வந்து ஃபில் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ரிவர்சலுக்கு வந்து வெயிட் பண்ணிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படின்னு வந்துச்சுன்னா கீழே இருக்க கேப் உங்களுக்கு தெரிஞ்சு பெருசு கேப் இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து ஃபில் பண்ண வந்துருச்சுன்னா சிஎம்இ கேப் ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபில் பண்ண வந்துடும். ரெண்டுமே வந்தால் என்ன ஆகும், பிட்காயினும் டம்ப் ஆகும் இல்லைங்களா. ஸோ அது வந்து பார்க்கலாம் ஆகுதா இல்லையா இல்லைங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகிடுதான்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டிங் ரேட்ஸ் பார்க்கும்போது ஃபண்டிங் ரேட்ஸில் அவ்வளோ பெருசாக இல்லை, சேம் நியூட்ரல் லிஸ்ட் கொஞ்சம் புல்லிஷில் இருக்குது பட் ஸ்டில் நியூட்ரல்னு சொல்லலாம். அவ்வளோ பெருசாக வந்து நெகட்டிவ் ஃபண்டிங் ரேட்ஸ் வந்து மாறல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லிக்விட் ஹீட் மேப்பில் பார்க்கும்போது 24 hours அரௌண்ட் இந்த மாதிரி 65-700 கிட்ட பார்த்தீங்கன்னா லிக்விடிட்டி இருக்குது. கீழே வந்து லிக்விடிட்டி இருக்குது. 3 days பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா மேலே லிக்விடிட்டி அரௌண்ட் 68 மேலே இருக்குது, அப்புறமா 65 கீழே கூட இருக்குது. ஸோ டைம் ஃப்ரேம்ஸ் வீக்லியில் போகும்போது பார்த்தீங்கன்னா கீழே தான் லிக்விடிட்டி வந்து அதிகமாக இருக்குது இல்லைங்களா. ஸோ எது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் பண்ணும், 68 மேலே வந்து திரும்பி வந்து போகுமா இல்லை இங்கேருந்து டம்ப் ஆகுமா, அது வந்து நீங்கள் நினைக்க மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட்டு நியூஸ் வந்து பார்க்கும்போது இன்னும் 2-3 days தான் இருக்குது இந்த பிட்காயினோட மிகப்பெரிய ஒரு கான்ஃபரன்ஸுக்கு. ஸோ அந்த கான்ஃபரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபார்மர் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப் வந்து பேச போகிறான்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதனால கண்டிப்பாக மார்க்கெட்டில் வந்து ரியாக்ஷன் நடக்கும். அப்புறமா இந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக ஃப்ரைடேன்னு சொல்லலாம் இந்த மாதிரி யூஎஸோட ஜிடிபி டேட்டா வந்து வருது. ஸோ அதுக்கு வந்து மார்க்கெட் எப்படி ரியாக்ட் ஆகுது பொறுத்து தான் பார்க்கலாம். ஸோ இதை பிடிச்சி நான் மறக்காம லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோஸ் பார்க்கணும் மறக்காம கீழே இருக்க சப்ஸ்கிரைப் ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் நோட்டிஃபிகேஷன் தருவீங்க. அப்போ தான் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் சார் நம்ம மேக்டெக் தமிழ் டெலிகிராம் கொஞ்சம் லாங் ஷேர் பேசிட்டே இருப்போம். ஸோ இதே மாதிரி வீடியோஸ் மிஸ் மேக்ஸ் சைனிங் ஆஃப். நீங்கள் எனக்கு பார்த்துக்கா பாருங்க. நன்றி, வணக்கம்.